இன்னைக்கு நம்ம சேனல்ல 2022ல வெளியான மெட்டமார்பசிஸ் அப்படின்னு ஒரு வித்தியாசமான சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி படத்தை தான் பார்க்க போறோம். நம்ம நிறைய படங்கள்ல டைனோசரை பார்த்திருப்போம்ல, ஆனா இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசம். டைனோசரும் வரும், அதை விட டைனோசர் பாம்புகளும் வரும். என்னது டைனோசர் பாம்பா? ஆமாங்க, படத்தோட கதையவே சும்மா வேற மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை ஃபுல்லா பாருங்க. சரி ஓகே, நேரத்தை வீணடிக்காம நேரடியா படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வயசான தாய் கிழவி ஒரு லேப கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு தரையில ஒரு சின்ன ஐடி கார்டும் கிடைக்குது. சரின்னு அதை எடுத்து கையில வைக்க முன்னாடி இருக்க சுவர்கள்ல நிறைய ரத்தமும் இருக்கு. இதையெல்லாம் பாக்குற தாய் கிழவியும் சரி உள்ள போய் அந்த ரூமையும் சுத்தம் பண்ணலாம்னு சொல்லி தன்னோட கையில இருக்க ஐடி கார்டு மூலமா அங்க இருக்க ரகசிய அறையவும் திறக்கறாங்க. உள்ள வந்து பாக்குறப்ப நிறைய ஆராய்ச்சி பண்ண பொருட்களா இருக்கு. கூடவே அங்க பெரிய பெரிய கூண்டுகளும் இருக்கு. கூடவே அந்த கூண்டுகளுக்குள்ள இருந்து பயங்கரமான நாத்தம். இதே எல்லாம் பாக்குற தாய் கிழவியும் முதல்ல இந்த இடத்த சுத்தம் பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூண்டையும் திறக்கறாங்க. கூண்டுக்குள்ள இருக்க குப்பை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்றாங்க. அப்போன்னு பார்த்து அங்க இருக்க சுவர்கள்ல பாக்குறதுக்கே ஒரு கொடூரமான மிருகத்தோட நிழல் தெரியுது. பயந்து போன தாய் கிழவியும் என்ன ஏதுன்னு திரும்பி பாக்க, ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. சரின்னு மறுபடியும் முன்னாடி பாக்க இவ்வளவு நேரமா கண்ணுக்கே தெரியாம அதே கூண்டுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு டைனோசர் அது இப்ப தாய் கிழவியோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அவ்வளவுதாங்க, இத பார்த்ததுமே தாய் கிழவிக்கு வயித்த கிழகுது. அதுக்கப்புறம் என்ன, டைனோசர் மிருகம் சும்மா இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து அந்த தாய் கிழவியோட கையை காலுன்னு எல்லாத்தையுமே பிச்சு போடுது. முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு அந்த டைனோசர் மிருகம் அந்த ரூமை விட்டு வெளியில போற மாதிரி காட்டுறாங்க. இங்க அப்படியே மங்களகரமா சீனும் கட்டாக அடுத்த சீன்லயே நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப இவன் காட்டு பகுதிக்கு வந்திருக்கான், கூடவே ரெண்டு எடுபடியும் இருக்காங்க. நம்ம ஹீரோவால எந்த ஒரு கொடூரமான மிருகத்தை கூட ஈஸியா பிளான் பண்ணி பிடிக்க முடியும். வழக்கம் போல ஹீரோவும் ஒரு மிருகத்தை பிடிக்க தான் இங்க வந்திருக்கான். சரி காட்டுக்குள்ள பொறிய வச்சு அந்த மிருகம் வரும் வரும்னு கையில துப்பாக்கியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை தப்பிச்சு போன டைனோசர் மிருகத்தை தான் இவன் பிடிக்க வந்திருக்கான்னு பார்த்தா அதான் கிடையாது. தலையில கொம்பு வச்ச ஒரு கொடூரமான பாம்பு அங்க வந்துகிட்டு இருக்கு. திட்டம் போட்ட மாதிரியே பாம்பும் அங்க இருக்க கறிய சாப்பிட பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் பாக்குற ஹீரோவோட எடுபடியும் அங்க இருக்க ஒரு கயிறை பிடிச்சி இழுக்க நம்மளுங்க செட் பண்ணி வச்ச பொறியிலேயே அந்த பாம்பு மாட்டிக்கும். அடுத்த நிமிஷமே ஹீரோவும் தான் கிட்ட இருக்க துப்பாக்கி மூலமா மயக்கம் இருந்த அந்த பாம்பு மேலேயே அடிக்கிறான். சரி மயக்கம் போட்டு விழுந்துரும், பாம்பை புடிச்சிருவானுங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. நம்ம ஆளுங்க செட் பண்ணி வச்ச அந்த பொறியவே உடைச்சு தள்ளிக்கிட்டு அந்த பாம்பு நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குது. உயிருக்கு பயந்து ஹீரோவும் காடு மேடெல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். ஒரு கட்டத்துல பாம்பு ஹீரோவை கடிக்கிறதுக்காக பக்கத்துல வரும். ஆனா அப்ப நம்ம ஹீரோ இவங்க செட் பண்ணி வச்ச இன்னொரு பொறியோட கயிறை பிடிச்சி இழுக்க இந்த முறை பாம்பு அங்க இருக்க வலையில வந்து மாட்டிக்கும். அவ்வளவுதான், பாம்பையும் புடிச்சாச்சு, வந்த வேலை முடிஞ்சாச்சுன்னு சொல்லி பாம்பை தூக்கிட்டு நேரா லேபுக்கு வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாம்ப செக் பண்ணி பார்த்த டாக்டரும் நீங்களே இந்த பாம்போட தலைய பாருங்க, என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு பாம்ப பார்த்ததே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பிரம்மாண்டமான பாம்புகளை நிறைய பாத்துருக்கோம்ல, ஆனா இந்த பாம்பு ரொம்ப வித்தியாசமான ஒண்ணு. இன்னும் தெளிவா சொல்ல போனா அந்த பாம்போட உடம்புல மரபணு மாற்றம் உண்டாயிருக்கு. இதையெல்லாம் கேட்டு மிரண்டு போன ஹீரோவும் என்ன ஏதுன்னு சாம்பிளை செக் பண்ணி பாக்க அது அழிஞ்சு போன மிருகமான டைனோசரோட மரபணு. இங்க அப்படியே சின்னதா ஒரு பிளாஷ்பேக், நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரண்ட் இருக்கால அவ படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த அந்த லேப்ல தான் வேலை பாக்குறா. உண்மையை சொல்ல போனா இந்த பாம்பு தொலைஞ்சு போயிருக்கும், அதனால நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட உதவியும் கேட்டிருப்பா. இதையெல்லாம் நினைச்சு பாக்குற ஹீரோவும் சரி அந்த கேர்ள் ஃபிரண்ட் பொண்ண பார்த்தா ஏதாச்சும் தகவல் கிடைக்கும் சொல்லி இங்க இருந்து நேரா அந்த லேபுக்கு வரான். தனக்கு தெரிஞ்ச மரபணு மாற்றத்தை பத்தி முன்னாடி இருக்க ஹீரோயின் கிட்ட சொல்றான். பதிலுக்கு ஹீரோயினும் எனக்கு இந்த ஆராய்ச்சியை பத்தி எதுவுமே தெரியாது, நாங்க மரபணுக்களை மட்டும்தான் சேகரிச்சு கொடுப்போம், மத்த எல்லா ஆராய்ச்சிகளுமே என் தலைவருக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லி ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து இதே லேப்ல வேலை பாக்குற லூயிஸ் அப்படின்னு ஒருத்தன் அங்க வரான். அவசர அவசரமா ஹீரோயின கூட்டிக்கிட்டு நேரா பக்கத்துல இருக்க லேபுக்கு வரான். என்ன ஏதுன்னு பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தாய் கிழவிய டைனோசர் ஒரே கவ்வா கவ்வி இருக்குல்ல, அந்த விஷயம் லேப்ல இருக்க ஆளுங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. இறந்து போன தாய் கிழவி உடம்புல வெறும் கை மட்டும்தான் மிச்சமா இருக்கு. இது எல்லாத்தையுமே அங்க இருக்க மத்த ஆளுங்க மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் சொல்றான், கடிக்கப்பட்டிருக்க இந்த கைய பாக்கும்போது கண்டிப்பா அது ஒரு வேட்டைவாள் உயிரினமா தான் இருக்கணும். உண்மைய சொல்லுங்க, நீங்க உருவாக்கின மிருகம் எந்த மாதிரியான ஒன்னு? பதிலுக்கு செக்யூரிட்டி ஹெட்டும் பாரு, உன் வேலை மிருகங்களை பிடிக்கிறது, அந்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோவை மூஞ்சில் அடிச்ச மாதிரி திட்டி விட்டுருவான். சரியா அந்த நேரம் பார்த்து ஒரு மயான அமைதி. என்ன ஏதுன்னு புரியாம எல்லாருமே சுத்தி முத்தி பாக்க இவ்வளவு நேரமா அந்த டைனோசர் மிருகம் இங்கதான் இருந்திருக்கு. பச்சோந்தி மாதிரி தன்னோட கலரையே மாத்திக்கிட்டு யாரோட கண்ணுக்குமே தெரியாம இவ்வளவு நேரமா இவங்க பேசின
எல்லாத்தையுமே கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன, கண்ணுக்கு முன்னாடியே அந்த டைனோசர் மிருகம் வருது. இத பாக்குற நம்ம ஆளுங்களுக்கு எக்கச்சக்கமான பயம். உயிருக்கு பயந்து எல்லாருமே தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. வந்த மிருகம் சும்மா இருக்குமா, கண்ணுக்கு முன்னாடி வர எல்லாத்தையுமே தாறு மாறா கடிச்சு துப்புது. இதையெல்லாம் பாக்குற ஹீரோவும், சரி மத்தவங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராம இந்த டைனோசரை எப்படியாவது பிடிக்கலாமே சொல்லி, ஹீரோயின் லூயிஸ் அப்புறம் நம்ம ஹீரோ இவங்க மூணு பேரும் மட்டும் பக்கத்துல இருக்க ஒரு ஜிம்முக்கு வராங்க. ஹீரோ திட்டம் போட்ட மாதிரியே அந்த டைனோசர் மிருகத்தை விருப்பத்தி விடுறான். பதிலுக்கு அந்த மிருகம் சும்மா இருக்குமா, நம்ம ஆளுங்களை கடிக்கலாம்னு சொல்லி அங்க இருக்க ஒரு மிஷினுக்குள்ளேயே தலைய விடும். ஆனா பாவங்க, ஹீரோ போட்டு வச்ச திட்டம் தெரியாம அது அந்த மிஷினுக்குள்ளேயே தலைய விட்டு மாட்டிக்கும். பதிலுக்கு லூயிஸும் இரும்பு ராட் எடுத்து அந்த டைனோசர் கதைய ஒரேடியா முடிக்கலாம்னு சொல்லி ஓங்கி தாங்கி ஒரே ஆட்டி. ஆனா இவன் அடிக்கிற நேரம் பார்த்து அந்த ராட்ல இருந்த பிளேட்டு தோப்புன்னு கீழே விழுந்துரும். கூடவே டைனோசர் மிருகத்துக்கு இதையெல்லாம் பார்க்கும் போது செம்ம கடுப்பு. அவனை உங்களை கடிச்சு திங்காம விடமாட்டேன்னு சொல்லி மாட்டி இருக்க இடத்தை விட்டு வெளியில வரலான்னு தாறு மரா துள்ளிக்கிட்டு இருக்கு. கிடைச்ச கேப்ல தப்பிச்சு போலான்னு நம்ம ஆளுங்க எல்லாருமே மெயின் டோருக்கு வராங்க. அப்பதான் லூயிஸும் ஹீரோயினை பார்த்து, நம்ம ஃப்ரெண்டு லீ அவ இன்னும் குளியல் அறையிலேயே மாட்டிக்கிட்டா, எப்படியாச்சும் அவளை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி இங்க இருந்து நேரா பாத்ரூம்க்கு போலான்னு சொல்லுவாங்க. பதிலுக்கு ஹீரோவும், இங்க பாருங்க எல்லாருமே ஒன்னா இருந்தா அது நம்ம உயிருக்கு தான் ஆபத்து, நானும் ஹீரோயினும் மட்டும் பாத்ரூம்க்கு போய் அந்த லீ பொண்ண காப்பாத்திட்டு வரோம், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேருமே தப்பிக்கிறதுக்கான வழிய தேடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ லூயிஸையும் அவன் கூட இருக்க ஒரு பையனையும் அனுப்பி வைக்கிறான். இங்க அப்படியே சீனும் கட்டாக அடுத்து பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்க லீ பொண்ண காட்டுறாங்க. வெளியில இருக்க டைனோசர் மிருகத்தை பத்தி தெரியாம இவளும் ஜாலியா பாட்டு பாடி குளிச்சுக்கிட்டு இருப்பா. திடீர்னு ஷவர்ல இருந்து தண்ணியே வரல. என்ன ஏதுன்னு சந்தேகத்துல இவளும் மேல பாக்க கொய்யால அத்தை தண்டி வாய பொளந்துகிட்டு பொளக்கா பொளக்கான்னு தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்கு. லீ பொண்ணுக்கு இதையெல்லாம் பார்த்ததுமே எக்கச்சக்கமான பயம். மூச்சு கூட விடாம மூளையில நிப்பா. அப்ப ஹீரோயின் அங்க வராங்க. சத்தமே போடாம அந்த லீ பொண்ண கூட்டிக்கிட்டு தப்பிச்சு போலான்னு பாக்க, சரியா அந்த நேரம் பார்த்து அந்த லீயோட ஃப்ரெண்டு ஒரு சோடா புட்டி பொண்ணு அங்க வரா. ஏ லீ, நீ குளிச்சியா இல்லையாடி, சீக்கிரமா வா போலான்னு கத்த, இப்பதான் இந்த சோடா புட்டி பொண்ணு தன்னோட கண்ணாடியவே மாற்றா. முன்னாடி இருக்க மிகப்பெரிய டைனோசரை பார்த்து குய்யால ஆளவுறா சாமின்னு இன்னும் பயங்கரமா கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடுறா. பின்னாடியே அந்த மிருகமும் நம்மளுங்களை கடிச்சு சாகடிக்க வெறிகுண்டு துரத்தி வந்துகிட்டே இருக்கு. இத கவனிக்கிற ஹீரோவும், தரையை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கெமிக்கல் இருக்கும், அதை எடுத்து தரையிலேயே அடிச்சு உடைச்சு விட ஓடி வந்த டைனோசர் மிருகம் அது மேல கால் வச்சு தொப்புன்னு வலுக்கி அதே இடத்திலேயே விழுந்துரும். கிடைச்ச இந்த சின்ன கேப்ல நம்மளுங்க எல்லாருமே தப்பிச்சு அந்த லேபோட என்ட்ரன்ஸ்க்கு வராங்க. ஆனா அங்க வந்து பார்த்தா கதவு எல்லாமே மூடப்பட்டிருக்கு. போச்சுடா, நமக்கு இன்னைக்கு டைனோசர் கையால சங்குதான் சொல்லி நம்மளுங்க எல்லாருமே மரண பயத்துல இருப்பாங்க. அப்ப அந்த லூயிஸ் அங்க வரான், நம்மளுங்களை காப்பாத்தி பக்கத்துல இருக்க இன்னொரு ரூமுக்கு கூட்டிட்டு வரான். உள்ள வந்து பாக்குறப்ப இந்த லேப்ல நிறைய பேர் வேலை பார்த்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே உயிருக்கு பயந்து இதே ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்காங்க. உடனே ஹீரோவும் கேக்குறான், ஏன் மெயின் டோரை திறக்கவே முடியலன்னு. பதிலுக்கு அங்க இருக்க ஒரு ஆளும், இந்த பில்டிங்கோட செக்யூரிட்டி ஹெட் தான் அந்த கதவை எல்லாம் மூடி இருக்கான், மறுபடியும் அவனே வந்து திறந்தா மட்டும்தான் இந்த இடத்தை விட்டு நம்ம தப்பிச்சு போக முடியும். பக்கத்துல இருக்க ஹீரோயினை பார்த்து, நீ ஏன் உன் கண்ணால பார்த்தல, அந்த டைனோசரால தன்னோட உருவத்தையே மறைச்சிக்க முடியுது, உண்மைய சொல்லுங்க, நீங்க எந்த மாதிரியான மரபணுக்களை உருவாக்குனீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவளை பச்சோந்தி முதல இந்த மூணு மரபணுக்களை ஒன்னா சேர்த்து அது கூடவே அழிஞ்சு போன டைனோசரையும் உருவாக்க இவங்க ஒரு சில கெமிக்கலை கலந்துருக்காங்க, எனக்கு இது வரைக்கும் மட்டும் தான் தெரியும், வேற எந்த ஒரு உண்மையுமே தெரியாதுன்னு சொல்ல அடுத்து என்ன பண்ணலான்னு புரியாம ஹீரோவும் குழப்பத்துல இருப்பான். அப்பதான் இவனுக்கு ஒரு ஐடியா வருது. படத்தோட ஆரம்பத்துல இதே லேப்ல இருந்து ஒரு பாம்பு தப்பிச்சு போயிருக்கும், அத கூட நம்ம ஹீரோ காட்டுல புடிச்சிருப்பான்ல, அந்த பாம்பு மட்டும் இவ்வளவு பாதுகாப்பையும் மீறி எப்படி தப்பிச்சு போச்சுன்னு ஹீரோயின் கிட்ட கேப்பான். பதிலுக்கு ஹீரோயினும், இந்த லேபுக்குள்ளேயே செயற்கையான ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுக்கு நடுவுல சின்ன ஒரு சுரங்க பாதையும் இருக்கு, அது மூலமா தான் அந்த பாம்பு தப்பிச்சு போயிருக்கு. இத கேக்குற ஹீரோவும், அப்படின்னா அந்த வழியா நம்மளும் தப்பிச்சு போலான்னு சொல்லி ரூம்ல இருக்க மத்த ஆளுங்க கிட்ட கேக்க, எவனுக்கும் வெளியில வரதுக்கான தைரியமே இல்ல. உடனே ஹீரோவும் இவங்க இருக்க ரூமோட கதவை தட்டி காட்டி, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கதவு அவ்வளவு பலமான ஒண்ணெல்லாம் கிடையாது, வெளியில இருக்க டைனோசர் மிருகத்தால இந்த கதவை ஈஸியாவே உடைக்க முடியும், நான் சொல்றத கேளுங்க, இந்த இடத்த விட்டே தப்பிச்சு போலாங்கிறப்ப மறுபடியும் அங்க இருக்க ஆளுங்க மூச்சு கூட விடமாட்டானுங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு புரிஞ்சுகிட்ட ஹீரோவும் பக்கத்துல இருக்க ஹீரோயினை கூப்பிட்டு, நீயும் நானும் மட்டும் வெளியில போலாம், அந்த மிருகத்தை வச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருப்பீங்கல்ல, அதோட நெகட்டிவ் அதாவது மைனஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து ஈஸியா தப்பிக்கலாம்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்துல இருக்க ஒரு ரூமுக்கு வராங்க. கண்ணுக்கு முன்னாடியே நிறைய கம்ப்யூட்டரும் இருக்கு, சரி அதுல ஏதாவது தகவல் கிடைக்கும் சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் டைனோசரோட வீக்னஸ் கண்டுபிடிக்க ஒவ்வொரு பக்கமா தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவை பாருங்க, தாங்கிட்ட இருக்க பென்டிரைவ் மூலமா அந்த கம்ப்யூட்டர்ல இருக்க தகவல் எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கே தெரியாம சேவ் பண்ணி வச்சுப்பான். இங்க அப்படியே
அப்படியே சீனும் கட் ஆகுது. இன்னொரு பக்கத்துல அந்த டைனோசர் மிருகம் இருக்குல்ல, அது ரூமுக்குள்ள இருக்க நம்ம ஆளுங்களை கண்டுபிடிச்சு அந்த கதவையே டம்மு டம்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. உள்ள இருக்க எல்லா ஆளுங்களுமே மரண பயத்துல இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதவு உடைஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்கிற அந்த நேரம் பார்த்து வெளியில இருந்த டைனோசர் மிருகம் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு அந்த ரூமை விட்டு ஓடி போயிரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதே ரூமுக்கு வெளியில நம்ம ஹீரோயின் கதவை திறந்துகிட்டு உள்ள வராங்க. என்னடான்னு பார்த்தா ரூமுக்குள்ள இருக்க மத்த ஆளுங்க உயிரை காப்பாத்த நம்ம ஹீரோ கையில ஒரு ட்ரம் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே டம்மு டம்னு அடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த சவுண்ட கேட்டுதான் டைனோசர் மிருகமும் ரூம்ல இருந்த ஆளுங்களை விட்டுட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவை துரத்தி வந்த அந்த மிருகம் பாதியிலேயே நிக்குது. ஹீரோவை பிடிக்கும் பார்த்தா அந்த இடத்தை விட்டு மறுபடியும் பின்னோக்கி ஓடுது. சந்தேகத்துல இவனும் குறுக்கு வழி மூலமா அந்த ரூம்ல இருந்தாங்கல்ல நிறைய ஆளுங்க அவங்களுக்கு என்னாச்சுன்னு வந்து பாக்குறான். உயிரை காப்பாத்திக்க எல்லாருமே வெளியில வந்திருக்காங்க. அப்படின்னா இத்தனை பேரோட உடம்புல இருக்க வாசம் மூலமா தான் துரத்திக்கிட்டு வந்த அந்த மிருகம் பாதியிலேயே ஹீரோவை விட்டுருக்கு. சீக்கிரமா எல்லாரும் தப்பிச்சு போங்க, அந்த டைனோசர் மிருகம் இங்கதான் வந்துகிட்டு இருக்குன்னு ஹீரோவும் கத்துவான். உயிருக்கு பயந்து எல்லாருமே அங்க இங்கன்னு தெரிச்சு ஓட அப்ப தெரியாதனமா ஹீரோயின் தொப்புன்னு கீழே விழுந்துருவாங்க. தூரத்துல இருந்து இதையெல்லாம் பாக்குற ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்தலான்னு தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். முன்னாடி இருக்க டைனோசரும் ஆஹா இன்னைக்கு சாப்பிட செம்மையா ஒரு சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஹீரோயினை கடிக்கிறதுக்காக அதுவும் படு பயங்கரமான வேகத்தோட ஓடி வந்துகிட்டு இருக்கு. ஹீரோவா மிருகமான்னு மாத்தி மாத்தி காட்ட நல்லவேளை நூல் இலையில ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துறான். ஆனா இதுல ஹீரோவோட முதுகுல ஒரு காயமே ஏற்பட்டுரும். சரி முன்னாடி போன டைனோசர் மிருகம் எங்கன்னு பாக்க அது மயக்கம் போட்டு தொப்புன்னு கீழே கிடக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த பில்டிங்கோட செக்யூரிட்டி ஹெட் இருக்கான்ல, அவன் கையில துப்பாக்கியோட இங்க வந்திருக்கான். கையில வச்சிருக்க மின்சார துப்பாக்கியால டைனோசருக்கு ஷாக்க கொடுத்திருக்கானுங்க. அது மூலமா தான் மிருகமும் மயக்கம் போட்டு கிடக்கு. அப்பாடா எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்மள சாகடிக்க பார்த்த அந்த மிருகத்தையும் புடிச்சிட்டாங்கன்னு எல்லாரும் பெருமூச்சு விடுறானுங்க. ஆனா அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தையே கவனிக்கிறான். மயக்கத்துல இருக்க டைனோசரோட தோலே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. செக்யூரிட்டி ஹெட்ட பார்த்து இந்த மிருகத்தோட மரபணும் மறுபடியும் மாறிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த மிருகம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ண முழிக்கும் சொல்ல செக்யூரிட்டி ஹெட் அதையெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. அட ஏன்பா நீ வேற, நான் கொடுத்த ஷாக்கால இன்னும் அரை நாளைக்கு இந்த மிருகம் கண்ணையே முழிக்காது. இத சொல்லி வாய கூட மூடல மயக்கத்துல இருக்க டைனோசர் வாய்க்குள்ள இருந்து தவளையோட நாக்கு ஒரு பூச்சியை எப்படி டக்குன்னு பிடிக்குமோ அதே மாதிரியே செக்யூரிட்டியோட தலைய ஒரே கவ்வா கவ்வுது. அவ்வளவுதாங்க, இத பாக்குற மத்த எல்லாருமே உயிரை காப்பாத்திக்க தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. ஆனா அந்த டைனோசர் மிருகம் சும்மா இருக்குமா, வழியில பாக்குற எல்லாத்தையுமே கவ்வு கவ்வுன்னு கவ்வுது. ஒரு கட்டத்துல எப்படியோ தப்பிச்சு இந்த லேப்லயே செயற்கையான ஒரு காடு இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த காட்டுக்குள்ள வந்து நம்ம ஆளுங்க கதவையும் மூடிப்பாங்க. முன்னாடியே ஹீரோயினும் சொல்லிருப்பால இந்த காட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன சுரங்கம் இருக்கு, அது மூலமா தான் நாங்க வச்சிருந்த பாம்பு தப்பிச்சு போயிருக்கும்னு. அது வழியாவே தப்பிச்சு போலான்னு சொல்லி அங்க மூடி வச்சிருக்க சுரங்கத்தோட மூடியவும் திறக்கறாங்க. அப்ப நம்ம கூடயே வந்த ஒருத்தன் நான் ஃபர்ஸ்ட் தப்பிச்சு போறேன்னு சொல்லி இவன் அந்த குழிக்குள்ளேயே தொப்புன்னு குதிக்கிறான். ஆனா உள்ள போனவங்கிட்ட இருந்து எந்த ஒரு பேச்சு மூச்சுமே இல்ல. சந்தேகத்துல ஹீரோவும் காதை வச்சு கேக்க சுரங்கத்துக்குள்ள இருந்து புசு புசுன்னு சத்தம். திடீர்னு உள்ள குதிச்ச ஆளு பயங்கரமா கத்துறான். என்னடான்னு பார்த்தா இந்த லேப்ல இதுக்கு முன்னாடியே நிறைய பாம்புகளை வச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருப்பானுங்க போல. அதுல ஒரு பாம்பு வெளியில வருது. உயிரை காப்பாத்திக்க ஆளுக்கு ஒரு பக்கமா தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா அந்த பாம்பு நம்ம ஆளுங்கள ஒவ்வொரு ஆளா கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு. இப்படியே போனா கண்டிப்பா ஹீரோயின் உயிருக்கும் ஆபத்து வரும்னு சொல்லி நான் அந்த கொடூரமான பாம்பை டைவர்ட் பண்றேன், அந்த கேப்ல நீங்க சுரங்கத்து மூலமா தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லி ஹீரோயினையும் சேர்த்து அந்த இடத்த விட்டு அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறமா அந்த கொடூரமான பாம்புக்கு முன்னாடி நின்னு வேணும்னே அந்த பாம்பை வெறியேத்துறான். பயங்கர கோவத்தோடைய அந்த பாம்பும் ஹீரோவை பிடிக்கலான்னு துரத்தி வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ஓட முடியாம ஹீரோவும் தடுமாறி தொப்புன்னு கீழே விழுறான். பாம்பு இதுதான் சாக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை கடிக்க பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதாண்டா ஹீரோவோட கதை முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்கிற அந்த நேரம் பார்த்து படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள ஒரு கொடூரமான பாம்பை பிடிச்சிருப்பான்ல, அந்த பாம்பு மரபணு மாற்றத்தால இன்னும் பெருசாகி ஹீரோவுக்கு பின்னாடி வந்து நிக்குது. உன்னையே சமாளிக்க முடியாது, இப்ப ஹீரோவுக்கு முன்னாடி ரெண்டு பாம்பு இருக்கு. ஆனா உண்மைய சொல்ல போனா எந்த ஒரு மிருகமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு எல்லை கோடு இருக்கும். அந்த எல்லைக்குள்ள மட்டும் வேற ஏதாவது மிருகம் வந்துச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான் ரெண்டு மிருகமும் தாறு மாற சண்டை போட்டுக்கும். இப்ப அதே மாதிரியே படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள பிடிச்சா பாத்தீங்களா ஒரு பாம்பு, அதோட எல்லைக்குள்ள இப்ப இந்த பச்சை பாம்பு வந்திருக்கு. அப்படின்னா அடுத்து என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். வந்த ரெண்டு பாம்புகளுமே தன்னோட சக்தியவும் தன்னோட இடத்தையும் தக்க வச்சுக்க தாறு மாற கடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல பச்சை பாம்போட கழுத்தையும் கடிச்சு நம்ம ஹீரோ பிடிச்ச பாம்பு கொடூரமா சாகடிக்குது. நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்து மிரண்டு போன ஹீரோவும் இதுக்கு மேல இங்க இருந்தா ஆபத்துன்னு புரிஞ்சுகிட்டு அங்க இருக்க சுரங்கத்து மூலமா தப்பிச்சு வெளியில வருவான். ஆனா வெளியில வந்த அடுத்த நிமிஷமே இந்த ஆராய்ச்சி கூட்டத்தோட தலைவரோட எடுபடிங்க இருப்பானுங்கல்ல, அவனு
பொண்ணுங்க எல்லாம் நம்ம ஹீரோவை வளைச்சு புடிக்கிறானுங்க. அது மட்டும் இல்ல, இவங்க கூட இருந்த எல்லா ஆளுங்களையுமே கைகால கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. ஹீரோயினுக்கே தெரியாம ஒரு பென்ட்ரைவ் வேற வச்சிருப்பான்ல, அது இப்ப வில்லனோட கையிலேயே மாட்டிக்கிச்சு. ஏண்டா உங்களுக்கு என்ன தைரியம், என்னோட தகவல் எல்லாத்தையுமே திருட்டுத்தனமா பென்ட்ரைவ்ல சேவ் பண்ணி வச்சிருக்க. பதிலுக்கு ஹீரோவும், இங்க பாருங்க அதையெல்லாம் பண்ணது நான் மட்டும்தான், கூட இருக்க ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியாது, அவளை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்ச உடனே வில்லனும் கையில ஒரு ஊசிய வச்சுக்கிட்டு, இங்க பாரு எனக்கு தேவை நான் பண்ண ஆராய்ச்சி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, மறுபடியும் அந்த டைனோசர் எனக்கு வேணும், உங்கல்ல யாராவது ஒரு ஆள் முன்னாடி வந்து எனக்காக அந்த டைனோசரை புடிச்சு கொடுக்கணும், யார் வரீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்க முன்னாடி இருக்க ஒரு பய கூட வாயவே திறக்க மாட்டேங்கிறான். கடுப்பான வில்லனும் கையில வச்சிருக்க ஊசி எடுத்து அந்த கூட்டத்திலேயே கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு இருப்பால அவளோட உடம்புலயே குத்துறான். அடுத்த நிமிஷமே உடம்பு ஃபுல்லா விஷம் ஏறி பாவங்க அதே இடத்துல செத்தே போயிட்டா. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன லூயிஸ் அப்புறம் நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே முன்னாடி வந்து, நாங்க அந்த மிருகத்தை பிடிக்கிறோம், தயவு செஞ்சு யாரையுமே கொல்லாதன்னு வில்லன் கிட்ட டீல் பேசுறாங்க. சரின்னு வில்லனும் சம்மதிக்க அதுக்கப்புறமா ஹீரோவும் லூயிஸும் ஒரு பிளான் பண்றாங்க. இந்த பில்டிங்கோட மேப்பை கையில வச்சுக்கிட்டு நம்ம தேடிக்கிட்டு இருக்க டைனோசர் இப்ப மூணாவது ஃபுளோர்ல இருக்கு. பக்கத்துல இருக்க லூயிஸ பார்த்து, நான் சொல்ற நேரத்துல கரெக்டா நீ முதல் ஃபுளோர்ல இருக்க எல்லா பவரையுமே கட் பண்ணணும், ஏன்னா நம்ம பிடிக்க போற மிருகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மரபணு மாற்றத்தால அதோட திறமைகள் அதிகமாயிட்டே இருக்கு. முதல் ஃபுளோர்ல கூண்டு இருக்குங்கிற விஷயம் டைனோசருக்கு நல்லாவே தெரியும், வெளிச்சம் இருந்தா கண்டிப்பா அந்த மிருகம் அங்க வராது, ஆனா வெளிச்சம் இல்லாம இருந்தா என்ன சாகடிக்கிற ஆர்வத்துல தன்னையே அறியாம இருட்டுக்குள்ள நேரா அது அந்த கூண்டு கிட்டயே வரும். இதையெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு மிகப்பெரிய புரித்தேவன் சொல்லுவான், என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் அப்புறம் இவங்க கூட உயிரோட இருந்தாங்கல்ல ஒரு சில மக்கள், அவங்க எல்லாரையுமே டைனோசரோட கூண்டுக்குள்ளேயே போட்டு அடைக்கிறானுங்க, ஏன்னா இவங்க உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த வாசத்தை வச்சுதான் டைனோசர் இங்க வரும். நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ லூயிஸ ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லயே விட்டுட்டு இவன் மட்டும் நேரா மூணாவது ஃபுளோருக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பான். ஆனா போறதுக்கு முன்னாடி வில்லனுக்கே தெரியாம லூயிஸ் கிட்ட ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போறான், ஆனா அது என்னங்கிற விஷயம் நமக்கு இன்னும் தெளிவா காட்டல. இப்ப மேல வந்த ஹீரோவும் டைனோசர் எங்க இருக்குன்னு பாக்க சத்தமே போடாம கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கான். லூயிஸும் ஹீரோ சொன்ன மாதிரியே ஒட்டுமொத்த பவரையும் கட் பண்ணி விட்டுருவான். இப்ப நடக்கிற எல்லாத்தையுமே வில்லனும் வில்லன் கூட இருக்க ஆளுங்களும் கேமரா வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. மேல வந்த ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்க அப்ப தெரியாதனமா இவன் ஒரு சின்ன டப்பா மேலேயே இடிக்கிறான். அந்த சவுண்ட கேட்டு டைனோசர் மிருகம் அங்க வருது. இதையெல்லாம் பாக்குற ஹீரோவும் எப்படியாச்சும் அந்த மிருகத்தை பிடிச்சே ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இவனும் மிருகத்தை ஏமாத்தி கீழே இருக்க முதல் ஃபுளோருக்கு கூட்டிட்டு வரான். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு பாக்குற அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவோட ஆளுங்க கூண்டுக்குள்ள இருப்பானுங்கல்ல, அதுல ஒரே ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் தன்னோட கை கட்டுகளை அவுத்து இவன் கிட்ட இருக்க ஐடி கார்டு மூலமா அந்த இடத்தை விட்டே தப்பிச்சு போயிடுவான். கூண்டுக்குள்ள இருக்க மத்த ஆளுங்க கத்துறாங்க, டே கதவையாச்சும் மூடிட்டு போடான்னு, ஆனா அந்த பையன் அதை கூட பண்ணல. நடக்கிற எல்லாத்தையுமே வில்லனும் கேமரா வழியா பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல லூயிஸும் இந்த லேபுக்குள்ளேயே செயற்கையான ஒரு காடு இருக்கும்ல, அந்த காட்டோட கதவை திறந்து விடுற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லூயிஸும் ஹீரோவும் ஒரே இடத்துல மீட் பண்றாங்க. சரி கூண்டுக்குள்ள இருக்க நம்ம ஆளுங்களை காப்பாத்தலாம், டைனோசரை கூண்டுக்குள்ளேயே வளைச்சு பிடிக்கலான்னு பாக்குற நேரம் பார்த்து சயின்டிஸ்ட் ஒருத்தன் தன்னோட கை கட்டுகளையே அவுத்து தப்பிச்சு ஓடி வந்தான் பாத்தீங்களா, அவன் வெளியில வரத பார்த்து நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே மிரண்டு போறானுங்க. யோ எங்கயா போற, வெளியில டைனோசர் இருக்குன்னு சொல்ல அந்த ஆளு அதையும் கேட்காம அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறான். சரி இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் லூயிஸும் அந்த கூண்டுக்குள்ள போலான்னு பாப்பாங்க. சரியா அந்த நேரம் பார்த்து டைனோசர் மிருகம் அங்க வருது, தாங்கிட்ட இருக்க நாக்க வச்சு ஹீரோவோட காலையே கொத்தா புடிக்குது. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன லூயிஸும் தாங்கிட்ட இருக்க ஒரு சின்ன பெண்ணை எடுத்து ஹீரோ கிட்ட குடுக்கறான். உடனே இவனும் அந்த லெட்ட வச்சு டைனோசர் நாக்களையே டக்கு டக்குன்னு குத்த வழி தாங்க முடியாம அதுவும் நம்ம ஹீரோவோட காலையே விட்டுரும். ஹீரோவும் லூயிஸும் இதான் சாக்குன்னு சொல்லி கூண்டுக்குள்ள வந்து அந்த இடத்தையும் லாக் பண்ணிப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து பயங்கர கடுப்பாகிற டைனோசரும் அந்த கூண்டையே புடிச்சு டம்மு டம்னு இடிக்குது. ஆனா என்ன ட்ரை பண்ணாலும் கூட எதுவும் வேலைக்கே ஆகல. அப்பதான் கூண்டுக்குள்ள இருக்க நம்மாளுங்க அப்புறம் அந்த வில்ல இவங்க எல்லாருமே எதையோ ஒன்ன பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கேமராவும் பின்னாடி போகுது. என்னடான்னு பார்த்தா படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள ஒரு கொடூரமான பாம்பை பிடிச்சிருப்பான்ல, அது மரபணு மாற்றத்தால இன்னும் பெருசாகி பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. வில்லனுக்கே தெரியாம ஹீரோவும் லூயிஸும் ஒரு பிளான் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பிளானே இதுதான். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மிருகம் தன்னோட எல்லையை பாதுகாக்க, அப்படி இல்லனா இன்னொரு மிருகத்துக்கிட்ட தன்னோட பலத்தை காட்ட, ஒட்டுமொத்த பலத்தை பயன்படுத்தி இன்னொரு மிருகத்துக்கூட தாறு மாற சண்டை போடும். இப்ப அதே மாதிரியே வந்த அந்த கொடூரமான பாம்பும் முன்னாடி இருக்க டைனோசர் கூட தாறு மாற சண்டை போட ஆரம்பிக்குது. ஹீரோ நினைச்ச மாதிரியே வந்த அந்த பாம்பு டைனோசரை விட்டு வெளு வெளுனு வெளுக்குது. சொல்ல போனா ரொம்ப ஈஸியாவே டைனோசர் கதையவே முடிச்சிடும். கண்ணுக்கு நேரா இதையெல்லாம் பாக்குற நம்மாளுங்க அப்புறம் அந்த வில்ல இவங்க எல்லாருமே மிரண்டு போறானுங்க. ஆனா
அப்போன்னு பார்த்து பாம்பு உடம்புக்குள்ள இருந்த விஷம் டைனோசர் உடம்புக்குள்ள போனதால மறுபடியும் டைனோசர் ஒரு மரபணு மாற்றத்துக்கு உண்டாகுது. கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல உள்ள தோள்களே மாறுது. முன்ன இருந்த பலத்தை விட இன்னும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, கொடூரமான பாம்போட உருவத்துக்கு நிகரா இப்ப இந்த டைனோசரும் நிக்குது. அதுக்கப்புறம் என்ன, கொப்ப மவன இப்ப வாடா சண்டைக்குன்னு சொல்லி டைனோசரும் பாம்பும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்குது. ஆனா இந்த முறை நினைச்சதை விட சண்டை படு பயங்கரமா இருக்கு. இன்னும் தெளிவா சொல்ல போனா ஒரே ஒரு கடியால அந்த பாம்போட கதைய டைனோசர் மொத்தமாவே முடிச்சிரும். இதையெல்லாம் பார்த்து மிரண்டு போன அந்த வில்லன் கூட இருக்க ஆளுங்க சரி இந்த இடத்த விட்டே தப்பிச்சு போலான்னு சொல்லி ஓட பாப்பானுங்க. டைனோசர் சும்மா இருக்குமா, அந்த ஆளுங்களையே வளைச்சு புடிச்சு ஒவ்வொரு ஆளா கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு. இந்த கேப்ல கூண்டுக்குள்ள இருக்க நம்ம ஆளுங்க தப்பிச்சு போலான்னு சொல்லி தூளி கூட சத்தமே போடாம ஒவ்வொரு ஆளா எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டைனோசர் இந்த விஷயத்த பாத்துரும். மறுபடியும் ஹீரோவை சாகடிக்கலான்னு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும். அப்பதான் ஹீரோ அங்க இருக்க ஒரு சின்ன பைப் லைனை பாக்குறான். அதுக்குள்ள கூலிங்கான ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த கேஸ் டைனோசர் மேல பட்டுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா அது உறைஞ்சு போய் செல மாதிரி ஆயிடும். சரி திட்டம் போட்டு அந்த மிருகத்தோட கதைய முடிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைனோசரை பக்கத்துல வர வைக்கிறான். நினைச்ச மாதிரியே ஹீரோவும் அங்க இருக்க லிவரை புடிச்சு திருப்ப அதுல இருந்து வரக்கூடிய கேஸால டைனோசரும் கொஞ்சம் கொஞ்சமா உறைஞ்சு போயிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து வில்ல பையன் அங்க வரான். கையில ஒரு கட்டைய வச்சு ஹீரோவோட மண்டையில ஒரே ஆட்டி, ஏண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு மிருகத்தை உருவாக்கி இருக்கேன், நீ அந்த மிருகத்தையே அழிக்க பாக்குறியா, நான் இருக்க வரைக்கும் அந்த மிருகத்தை கொல்லவே முடியாதுன்னு சொல்லி திறந்து வச்ச லிவரை அந்த பைத்தியக்கார வில்ல லாக் பண்ணி விட்டுருவான். அடுத்த நிமிஷமே பின்னாடி இருக்க டைனோசரும் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வருது. வேற என்ன, முன்னாடி இருக்க வில்லன ஒரே கவ்வு, அவ்வளவுதாங்க. சம்பவ இடத்துல அவன் செத்தே போயிட்டான். கடைசியா மிச்சம் இருக்க ஹீரோ அப்புறம் அந்த லூயிஸ் இவங்க ரெண்டு பேரையுமே சாகடிக்கலான்னு மிருகம் பக்கத்துல வர பாக்க, இருந்தாலும் கூட அங்க இருக்க உரைய வைக்கிற கேஸ பார்த்து இந்த டைனோசர் மிருகமே கொஞ்சம் உஷாராகுது. இத கவனிக்கிற ஹீரோவுக்கும் லூயிஸ்க்கும் அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ஹீரோயின் அங்க இருக்க ஒரு வண்டியில ரெடியா இருக்காங்க. முன்னாடியே டைனோசரும் நிக்குது. வண்டிய படு வேகமா ஓட்டிட்டு வந்து அந்த டைனோசர் மேலயே டம்னு இடிக்கிறா. நேரா அதுவும் பக்கத்துல இருக்க பைப் லைன்லயே போய் டம்னு இடிக்க, அவ்வளவுதாங்க. அதுக்குள்ள இருந்து வெளியில வர கேஸால டைனோசர் உடம்ப முழுசாவே உறைஞ்சு போயிடுச்சு. இங்க அப்படியே சீனும் கட்டாக அடுத்த சீன்லயே அடிபட்ட ஹீரோவை மருத்துவமனையில காட்டுறாங்க. எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஹீரோ லூயிஸ் அப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்க மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இதே டைம்ல ஒரு கண்டெய்னர் பக்கத்துல இருக்க சிட்டிக்கு போயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு நியூஸும் ஓடிக்கிட்டு இருக்கு. நினைச்சதை விட இன்னைக்கு 37 டிகிரி வெப்பம் அதிகமா இருக்கு, அதனால வெளியில யாருமே வராதிங்கன்னு ரேடியோல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கண்டெய்னருக்குள்ள காட்டினா உள்ள அந்த உறைஞ்சு போன டைனோசர் இருக்கு. வெளியில அடிச்சுக்கிட்டு இருக்க அதிகப்படியான வெயிலால உள்ள இருக்க டைனோசரும் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வர மாதிரி காட்டுறாங்க. அப்படின்னா சிட்டிக்குள்ள இருக்க மக்களுக்கு கண்டிப்பா சங்கன்னு சொல்லி அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய்.